எல்லாருக்குமே என் பேர் நந்தா என்ன வந்து ஒரு அப்போ வந்து ஒரு நடிகனாகவும் பார்த்துட்டு இப்போ வந்து என்ன ஒரு ஒரு கொரியோகிராஃபராக வந்து இப்போ பார்த்துருக்கீங்க இப்போ ரீசெண்டா வந்த படம் மாலை பூஜன் மயக்கத்தில் அதில் வந்து ஒரு எல்லா சாங்குமே நான் தான் கொரியர் பண்ணேன் என்னுடைய முதல் படம் என்ன எதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய டாக் அப்படி அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு டேரக்டர் ஒரு கேமராமேனுக்கு எந்த அளவுக்கு பேர் கிடைச்சோ அந்த அளவுக்கு அஸ் அ கொரியோகிராஃபர் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது அதனால்தான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த படம் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு டான்ஸராக ஜான் டான்ஸ் கம்பெனியில் ஒரு லீட் டான்ஸராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது முடிஞ்சு எனக்கு வந்து அந்த கம்பெனி மூலியமாகவே வந்து நான் வந்து யூஎஸில் போய் எனக்கு டான்ஸை கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க நான் வந்து மூணாவது இந்தியன் நான் வந்து இங்கேருந்து போய் யூஎஸில் போய் டான்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு ஒரு நடன ஒரு டான்ஸராக வந்து ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஸோ அதுக்கு நான் வந்து அந்த அந்த ஷோ அந்த ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அந்த ஷோவில் ஆனால் நான் வின் பண்ணலை இந்த மாதிரி நிறைய ஷோஸ் நான் டான்ஸ் காம்படிஷன் அந்த ஷோ தான் முதல்ல பண்ணது அதில் நான் வந்து ரன்னர் அப் வாங்கினேன் ஆனால் அது வின்னர் வின்னராக ஆயிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா தெரியாது நான் ரன்னர் அப் வாங்கின உடனே வந்து ப்ரவோ வந்து என் கூட ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாம் என் கூட வந்து பாம்பேல நான் நிறைய படம் பண்ணுறேன் ஹிந்தியில் என் கூட சேர்ந்து வேலை பண்ணுங்க அப்படின்னாரு நான் பயங்கர ஷாக் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னு எனக்கு வின் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே நான் அவர் கூட சேர்ந்து பாம்பே கிளம்பி போனேன் கிளம்பி போய் அவர் கூட நிறைய படங்கள் பண்ணேன் நிறைய டெலிவிஷன் ஷோஸு நிறைய அப்ராட் ஷோஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன் அது முடிஞ்ச உடனே திருப்பியும் வந்து அங்கேயே வந்து எனக்கு வந்து அவங்களாம் சேர்ந்து பாம்பேயில் வந்து நல்ல நேம் இருந்தது நல்லா ஃபேமஸ் ஆனேன் பாம்பேலேயே அதுக்கப்புறம் அங்கேயே வந்து எனக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் கார்டு கொடுத்தாங்க ஆல் ஓவர் இந்தியா எந்த லாங்குவேஜ்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜ்கான் அவங்க கொடுத்தாங்க எனக்கு பிரசிடென்ட் ராஜுபாய் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்து என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டராக நான் பார்த்ததுக்கு விஷுவலை பேஸ் பண்ணி ஒரு டான்ஸ் ஒன்று ட்ரை பண்ணும் ஃபர்ஸ்ட் எவர் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் நான் என்னடா அது நம்ம சென்னையில் இருக்கோம் நம் இந்த ஐடியா வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் இதை யாராவது காப்பி அடித்து வேறு ஏதாவது பெரிய விஷயத்தில் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்லாம் பயந்தேன் நிறைய அப்புறம் என்னாச்சு ஒரு தெலுங்கு ஷோல வந்து நாகார்ஜுனா அவருடைய சேனல் அவரு வந்து ஒரு ஷோ பண்ணார் அந்த ஷோல வந்து என்ன இந்த டான்ஸ் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு நான் பண்ணேன் அந்த டான்ஸ் பண்ண உடனே அது நான் எதிர்பார்க்கவே இல்லை அது அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகும்னு அந்த டான்ஸ் அது பெரிய லெவலில் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஐடியா யா எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க நானும் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தேன் சரி அது அந்த அளவுக்கு சரி ஒரு சவுத் இந்தியாவோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி சரி ஓகே அப்படி போனால் அப்புறம் சடனாக எனக்கு இண்டியா காட் டேலண்ட்லேருந்து கால் வந்தது இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஷோஅப் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இது காம்படிஷனில் இந்த ஐடியாலாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோவாக பண்ணுங்கள் எங்களுக்கு பெஸ்ட்டு க்ரியேட்டிவ் கொரியோகிராஃபர் அப்படின்னு ஒரு அவார்டு பை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிடச்சிது எங்களுக்கு அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஏன்னா அது இந்த அவார்டு இப்படி கொடுத்துருக்காங்க இது எனக்கு அவ்வளோ பெரிய அவார்டு கூட எனக்கு அப்போ தோணலை பிகாஸ் நான் ரொம்ப இதோட டான்ஸ் பண்ணுறோம் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்திய லெவலில் வந்து எனக்கு பெரிய ரெகக்னேஷன் கிடச்சிது அந்த டெல்லியில் போய் எனக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க நான் நம்பவே முடியல என்னால் நம்ம தான் வாங்குகிறோமா இந்த ஐடியாவுக்கு தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து கேட்டேன் என்ன சார் இல்லை இந்த ஐடியா அவ்வளோ நல்ல ஐடியா சார் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக இந்த அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் தமிழில் கொரியோகிராஃபராக இறங்குறப்போ எனக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியது அது அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து டான்சர் யூனியன் பிரசிடென்ட் மாரி சார் அப்புறம் வந்து பிரேம் சார் செக்ரட்டரி இவங்க அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அந்த படத்தில் ஏன் இந்த படம் நிறைய படங்கள் நிறைய புதிய கொரியோகிராஃபர் வரும்போது ஏன் வந்து இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹிட் ஆச்சு ஏன் இந்த கொரியோகிராஃபி ஹிட் ஆச்சு நிறைய பேர் கேட்டாங்க காரணம் வந்து புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறாங்க வித்தியாசமாக பண்ணணும் அதாவது எல்லாருமே புதுசாக தான் ட்ரை பண்ணுறாங்க எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸுமே என்னுடைய சீனியர்ஸ் நிறைய பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பிரபு மாஸ்டர் கூட முதக்கொண்டு எல்லாமே எல்லா கொரியோகிராஃபியும் புதுசாக இதுதான் இருக்கு ஓகேங்களா நான் வந்து என்ன நினைக்கணும்னு நினைச்சேன் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை நான் இம்ப்ளி பண் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான் அமெரிக்காவில் போய் என்ன கற்றுக்கிட்டனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன் மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டைல்ஸை காமிக்கணும்னு நினச்சேன் நான் வேற எதுவும் நினைக்கல நான் ஏன்னா எல்லாமே புதுசாக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு தான் ஒரு சாங்குக்கு ஒரு ஒரு புது புது ஐடியாஸ் பண்ணோம் புது புது ஐடியாஸுங்கிறது வந்து ஒரு சாங்குக்கு வந்து பேலே பண்ணோம் ஒரு சாங்க்கு வந்து டேங்கோ பண்ணும் ஒரு சாங்க்கு வந்து ஜேஸ் பண்ணும் ஒரு சாங்க்கு வந்து ஹிப்ஹாப் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டைலை பேஸ் பண்ணி பண்ணலாம் இது நிறைய பேர் கேட்டாங்க இது புரியுமா முன்னாடி மாதிரி இல்லை இப்போது ஜனங்க வந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கன்ஃபார்மாக இது அவங்களுக்கு பிடிக்கும் இது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு ஒரு சாங்கும் ஒரு ஒரு ஸ்டைலாக ஆரம்பித்தோம் அதில் வந்து அந்த அந்த மாலை பூஜை மயக்கத்தில் வந்து மியூசிக் மிகப்பெரிய ஹிட் அதுக்கு மிக பெரிய காரணம் வந்து அந்த மியூசிக் அச்சு தான் ஏன்னா வந்து அந்த சாங்ஸை வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா வந்து அவரு பண்ணியிருந்தார் இந்த ப்ரமோ சாங் ரிலீஸ் ஆச்சு ஓ பேபி கேர்ள் அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு எனக்கு அதாவது கால்ஸ் அதாவது வந்து அந்த படத்துல வந்து யார் கால் வந்ததும் தெரியல எனக்கு அவ்வளோ கால்ஸ் வந்தது அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கிட்டேருந்து கால் வந்தது பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ஃபோன் வந்தது நாட் ஓன்லி தமிழ் தெலுலந்து நிறைய வந்தது ஹிந்திலேருந்து நிறைய வந்தது